ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஃபிலிம் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம ஒரு பயங்கரமான பேய் படம் தாங்க பார்க்க போகிறோம். இந்த படம் வந்த கொஞ்ச நாள்லேயே அது சம்மந்தப்பட்ட டைரக்டரோட சேர்த்து 6 பேர்கிட்ட சேர்த்து போயிருக்காங்க. இதனாலேயே இந்த படத்தை நிறைய கண்ட்ரியில் பேன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் 9 தடவை ஆஸ்கார் அவார்டில் நாமினேட் ஆயிருக்கு. அப்படி என்ன தாண்டா இந்த படத்தில் இருக்குன்னு கேட்டால் நம்ம பார்க்க இப்போ கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும். ஆனால் இது 1973 வந்ததுனால அப்போ வந்த பேய் படங்களில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூவின்னு சொல்லுவாங்க. இப்படி அந்த காலத்திலே ஹாரராக காமிச்ச மூவி தான் 1973 வந்த த எக்ஸர்சிஸ்ட். மூவியை ஸ்டார்ட் ஹீராக்ல இருக்க ஒரு இடத்தை காமிக்கிறாங்க. அங்க நிறைய பேர் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க நிறையவே அந்த காலத்துல யூஸ் பண்ண பழைய பொருள் எல்லாம் கிடைக்குது. இங்க ஒருத்தர் காமிக்கிறாங்க, இவர் ஒரு ஃபாதர். அங்க இருக்க இடத்த தேடிட்டு இருக்கும் போது இவருக்கு ஒன்னு கிடைக்குது. அது பார்க்க ஒரு பொம்மையோட தலை மாதிரி இருக்கு. அதை எடுத்து ரிசர்ச் பண்ணி பார்த்தா அது பசசூன்ற சாத்தானோட தலையா. இதை பத்தி அங்க இருக்க ஊர் மக்கள் கிட்ட கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அங்க இருந்து அந்த ரிசர்ச் பண்ண இடத்துக்கே வந்து பார்த்தா அந்த பசசூ சாத்தானோட சிலையே அங்கதான் இருக்கு. அதை பார்த்தோடனே கொஞ்ச நேரத்துல பயந்துறாரு. அங்க சீன் கட் ஆகுது. அங்க இருந்து ஜார்ஜ் டவுன்ல படத்தோட ஹீரோயினை காமிக்கிறாங்க. இவங்க பேரு கிறிஸ். இவளுக்கு 14 வயசுல ஒரு பொண்ணு இருக்கா, பேர் ரேகன். ஹீரோயின் ஒரு ஆக்டர், நிறைய படத்துல நடிச்சுட்டு இருக்கா. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பொண்ணு கூட தான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றா. இந்த பக்கத்துல ஹீரோவை காமிக்கிறாங்க. இவன் ஒரு பாக்ஸர், இப்போ ஃபாதரா இருக்கான். இப்ப கூட பாத்தீங்கன்னா நிறைய பண பிரச்சனை இருக்கு, ஏண்டா வாழ்றோம்னு நினைச்சிட்டு இருக்கான். இவனுக்குன்னு இருக்கிறது அவங்க அம்மா மட்டும் தான். ரொம்பவே புவரான லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருக்கான். இந்த பக்கத்துல ஹீரோயின் அவளோட பொண்ணு கூட விளையாடிட்டு இருக்காப்ப அங்க இருக்க ஓஜா போர்டை பாக்குறா. அவளோட பொண்ணு கிட்ட, நீ தனியா விளையாடுற, இது தனியா விளையாட முடியாது. அவளும், இல்லமா நான் மிஸ்டர் ஆடி கூட விளையாடுறேன்னு சொல்லி விளையாடியும் காமிக்கிறா. ஆனா ஹீரோயின் இதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்கல. அங்க இருந்து அவளை கூட்டிட்டு அவளோட பெட்ரூம்ல தூங்க வச்சுட்டு இங்க இவ்வளவு வந்து தூங்குறா. அப்படி கொஞ்ச நேரத்திலே போன் வருது. பேசிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா அவள் பொண்ணு தூங்கிட்டு இருக்கா. நான் உன்னை அங்கதான் தூங்க வச்சுட்டு வந்தேன், இங்க என்ன பண்றேன்னு கேட்டதும் என்னோட பெட் ஆடுது, என்னால தூங்க முடியலன்னு சொல்றா. அப்ப அந்த டைம்ல தான் வீட்டு மேல ஏதோ பயங்கரமா சத்தம் கேக்குது. ஹீரோயினியும் அவளை தூங்க வச்சுட்டு கையில கேண்டில் எடுத்துட்டு மேல வந்து பாக்குறா. அங்க ஒண்ணுமே இல்ல, ரொம்ப சைலண்டா இருக்கு. அடுத்த நாள் காலையில அவளுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு டெஸ்ட் எடுத்து பாக்குறாங்க. அந்த டாக்டரும் சும்மா கையை தட்டி பார்த்துட்டு வலிக்குதான்னு கேக்குறாரு. அதுக்கு அவளும் வலிக்கிற மாதிரி தட்டிட்டு வலிக்குதான்னு கேக்குறேன், நீ எல்லாம் ஒரு டாக்டரான்னு சொல்லி வேற குரல்ல பேசுறா. அங்கிருந்த ஹீரோயின் கிட்ட உங்க பொண்ணுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல, அவளை எங்கேயாவது ஃப்ரீ டைம்ல வெளியே கூட்டிட்டு போங்கன்ற மாதிரி சொல்லி அனுப்புறாரு. இந்த பக்கத்துல ஹீரோவை காமிக்கிறாங்க. வீட்டுல இருந்த ஹீரோவோட அம்மா அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, பைத்தியம் பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறாங்கன்னு பக்கத்து வீட்டுக்காரங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால அவங்களை பிடிச்சிட்டு வந்து பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல சேர்த்துட்டாங்க. ஹீரோ கிட்டயும் காசு இல்லாதனால வேற வழி இல்லாம அவனோட அம்மாவுக்கு இங்கேயே ட்ரீட்மெண்ட் பார்க்க ஒத்துக்கிறான். அங்கேயே அவங்க ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கா. ஆனா கொஞ்ச நாளே அவங்க இறந்தும் போயிடறாங்க. இதை ஹீரோவால தாங்கிக்கவே முடியல. அங்க கட் பண்ணா ஹீரோயின் வீட்டை காமிக்கிறாங்க. அவங்க நடிச்ச ஏதோ ஒரு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு போல. டைரக்டர் கூட ஒர்க் பண்ணவங்கன்னு எல்லாருக்கும் சேர்த்து ஹீரோயின் வீட்டுல பார்ட்டி வச்சிருக்காங்க. அங்க எல்லாரும் ஒன்னா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காப்ப அந்த இடத்துக்கு ஹீரோயினோட பொண்ணு வரா. வந்து டைரக்டர் கிட்ட நீ சாக போறன்னு சொல்லி அங்கேயே யூரின் போயிடா. ஹீரோயினும் மன்னிச்சிடுங்க, என்னோட பொண்ணுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு அவளை குளிக்க வச்சு இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி பெட்ரூம்ல தூங்க வச்சுட்டு கீழே வந்துட்டு இருக்காங்க. அப்ப அவளோட பொண்ணு கத்திட்டு இருக்க மாதிரி சவுண்ட் கேக்குது. என்னன்னு போய் பார்த்தா அவளோட பெட் பயங்கரமா ஆத்துறது. இவ்வளவு அம்மா காப்பாத்துமா காப்பாத்துமான்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. ஹீரோயினுக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. அடுத்த நாள் அவளோட பொண்ணுக்கு ஃபுல் செக்அப் எடுத்து பாக்குறாங்க. ஆனா அதுலயும் ஒரு ப்ராப்ளமும் இல்லைன்னு தான் வருது. அங்கிருந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கத்திட்டு இருக்கா. ஹீரோயினே பயத்துல டாக்டருக்கு ஃபோன் பண்றாங்க. அவங்களும் கிளம்பி வராங்க. அவங்களும் வந்து பாக்குறாங்க, ஹீரோயினோட பொண்ணு கண்ட்ரோலே இல்ல, ஏடா கூடமா குதிச்சுட்டு இருக்கா. அப்ப திடீர்னு அவளோட கழுத்து வீங்கி போய் ஆம்பளை குரல்ல பேசுறா. டாக்டரும் பக்கத்துல வராரு, அவரையும் அடிச்சுட்டு மறுபடியும் கத்துறா. கூட இருக்க எல்லாரும் சேர்ந்து அவளுக்கு மயக்க ஊசியும் போட்டுறாங்க. இவங்களும் வெளியே வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த டைரக்டர் இறந்துட்டாருன்னு வந்து சொல்றாங்க. அதுவும் சாதாரணமா இல்ல, அவளோட கழுத்தை கடிச்சு கொலை பண்ணிருக்காங்க. ஹீரோயினும் இதை கேட்டு அழுதுட்டு இருக்காங்க. அப்ப அவளோட பொண்ணு தலைகீழா படிக்கட்டுல இருந்து நடந்து வரா. வாய்ஃபுல்லா ரத்தமா இருக்கு. இவ உடம்புல இருந்த அந்த சைத்தான் தான் சாவடிச்சிருக்கும். பார்ட்டிக்கு வந்தப்ப கூட அந்த டாக்டரை பார்த்து நீ சாக போறன்னு சொல்லியிருப்பாள், இப்ப சொன்ன மாதிரியே சாவடிச்சிட்டா. கட் பண்ணா ஹீரோவை காமிக்கிறாங்க. அவங்க கிட்ட ஒரு டிடெக்டிவ் வந்து உங்களுக்கு ஆவி ஆத்மா இல்ல சாத்தான் மேல நம்பிக்கை இருக்கான்னு சொல்லி கேக்குறான். ஏன்னா ஹீரோ தான் ஃபாதர்ல, அவனும் இல்லைன்னு சொல்லிடுறான். இந்த டிடெக்டிவ் யாருன்னா அந்த டாக்டர் செத்து போனார்ல, அவர் எப்படி செத்து போனானே தெரியல. இவர் தான் கண்டுபிடிக்க போறாரு. அவர் செத்தது பார்த்தா யாரோ கொலை பண்ண மாதிரி தெரியல. அதான் வேற ஏதாவது இருக்குமோன்னு உங்ககிட்ட வந்து கேட்கறேன்னு சொல்லி ஹீரோ கிட்ட சொல்றான். ஹீரோவும் இல்லைன்னு சொல்லி அனுப்பிடுறான். இந்த பக்கத்துல ஹீரோயினை காமிக்கிறாங்க. அங்க இருக்க டாப் டாக்டர்ஸ் எல்லாம் வச்சு ஹீரோயினோட பொண்ணுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அவங்களும் உங்க பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாம் கிளியரா தான் இருக்கு. எங்களுக்கு தெரிஞ்சு உங்க பொண்ணுக்கு பேய் தான் பிடிச்சிருக்கும். உங்களுக்கு பேய் ஓட தெரிஞ்சவங்க யாராவது கூப்பிட்டு கேட்டு பாருங்க, அப்பதான் பதில் தெரியும் சொல்லி சொல்றாங்க. ஹீரோயினுக்கு பேய் மேலதான் நம்பிக்கையே இல்லை, அவங்களும் நம்பல. இந்த பக்கத்துல ஹீரோயினும் அவளோட பொண்ணு கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்ப அவங்க வீட்டுக்கு அந்த டிடெக்டிவ் வரான். இந்த மாதிரி டாக்டர் இறந்துட்டாருல, அவரோட கேஸ் நான் தான் எடுத்துட்டு இருக்கேன், உங்களுக்கு யார் மேலே டவுட் இருக்கா கேட்கதான் வந்திருக்கான். ஹீரோயினும் இல்ல எனக்கு தெரியாதுன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. அப்ப கொஞ்ச நேரத்திலே மேல ஏதோ சவுண்ட் கேக்குது. இவங்களும் அலறி வச்சுட்டு ஓடுறாங்க. கதவை திறந்துட்டு பார்த்தா அங்க இருக்க எல்லா பொருளும் பறந்துட்டு இருக்கு. அவளோட பொண்ணும் கத்தி எடுத்து அவளோட உடம்புலேயே குத்திக்கிறா. ஹீரோயினியும் வந்து தடுக்கிறாங்க, அவளை தள்ளி விட்டுறா. அவங்க வீட்டுல வேலை செய்யணும் என்னாச்சுன்னு சொல்லி ஓடி வராங்க. அந்த சோஃபா தன்னால தள்ளி டோர் மூடிடுது. அந்த பொண்ணோட தலை திரும்பி ஹீரோயினிய பார்த்து என் கிட்ட மோத நான் என்ன நடக்கும்னு தெரியுதா, உன்னோட பொண்ணோட உடம்பு எனக்கு தான் சொல்லி ஹீரோயினியே பயமுறுத்துது. ஹீரோயினியும் அடுத்த நாள் கிளம்பி ஃபாதரா இருக்க ஹீரோவை பார்க்க போறாங்க. ஹீரோ கிட்டயும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி நீங்க தான் என்னோட பொண்ணு உடம்புல இருக்க அந்த பேய ஓட்டணும், நான் எவ்வளவு பணம் வேணா தரானா தயவு செஞ்சு எனக்காக இதை செய்யுங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோவும் இங்க பாரு
பாருங்க, என்னால எதுவும் முடியாது, எனக்குன்னு எங்க அம்மா தான் இருந்தாங்க, அவங்களும் இப்ப இல்ல, என் லைஃப் ஃபுல்லா பிரச்சனை தான் போயிட்டு இருக்குன்னு சொல்றாரு. ஹீரோயினே என் பொண்ணை எப்படியாவது காப்பாத்துங்கன்னு சொல்லி அழுகுறாங்க. கடைசியா ஹீரோ ஒத்துக்கிறாரு. அன்னைக்கே ஹீரோயினோட பொண்ணை பாக்கிறதுக்காக ரூமுக்கு போறாரு. அவ உடம்புல அந்த சாத்தான் இருக்கனால இன்னும் மோசமா போயிட்டு இருக்கா. ஹீரோவும் அந்த சாத்தான் கிட்ட பேசிட்டு இருக்கான், நீ இங்க இருக்கனா அந்த பொண்ணு எங்கன்னு சொல்லி கேக்குறான். ரேகனா என்னோட உடம்புக்குள்ளதான் இருக்கான்னு அந்த சாத்தான் சொல்லுது. அப்ப அந்த குட்டி பொண்ணு உன்னோட அம்மாவோட ஆத்மாவை நான் புடிச்சு வச்சிருக்கேன், அவங்க உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்னு சொல்றாங்க. ஹீரோவும் என்னன்னு கேட்டு கிட்ட போறான். அப்ப அவன் மேலேயே வாமிட் பண்ணிடுறா. அது எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு அங்கிருந்து கீழே வந்து அந்த பொண்ணு வரைஞ்ச டிராயிங்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கான். அது ஒவ்வொன்றும் வித்தியாசமா இருக்கு. அங்கிருந்து வீட்டுக்கு போய் அந்த பொண்ணு பேசின எல்லா வாய்ஸும் கேட்டுட்டு இருக்கான். ஆனா எந்த க்ளூவும் கிடைக்கல, அந்த பேயும் எப்படி வந்ததுன்னு தெரியல. அப்படி பாத்துட்டு இருக்கப்பதான் போன் அடிக்குது, வேற யாரும் இல்ல, ஹீரோயின் தான். உடனே எங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்றா. இவனும் கிளம்பி போறான். அங்கிருந்து அந்த குட்டி பொண்ணை போய் பார்த்தா அவளோட வயித்துல ஹெல்ப் மீன் போட்டுருக்கு. இதை பார்த்ததும் புரிஞ்சுக்கலாம், ஒரே உடம்புல ரெண்டு ஆத்மா இருக்கு. ஹீரோயினோட பொண்ணு தான் என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லியிருக்கா. ஹீரோவும் அந்த பேய் அப்படியே ஓட்டணும்னு சொல்லி அங்கிருந்து சச்சிக்கு போறான். ஏன்னா பேய் ஓட்டுறதுக்கு முன்னாடி அங்க இருக்க சச்சில பர்மிஷன் வாங்கணுமா. ஹீரோவும் போய் கேட்கறான், அதுக்கு அவங்களும் உன்னை தனியெல்லாம் அனுப்ப முடியாது, பேய் ஓட்டுறதுக்காக இன்னொரு ஃபாதர் அனுப்புறேன்னு சொல்லி சொல்றாங்க. அது வேற யாரும் இல்லைங்க, மூவி ஸ்டார்டிங்ல பார்த்த அந்த ஃபாதர் தான். அவரும் ஹீரோயின் வீட்டுக்கு கிளம்பி வராரு. அவர் வீட்டுக்குள்ள வரப்பே அந்த பொண்ணு பயங்கரமா கத்துறா. அங்கிருந்து ஹீரோவும் அந்த ஃபாதரும் அந்த பொண்ணோட ரூமுக்கு வந்து மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணும் மந்திரத்தை சொல்லாதுன்னு ஆம்பளை குரல்ல பேசுறா. அப்படி பேசிட்டு கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டுறா அந்த ஃபாதரை. அது மட்டும் இல்லாம அவர் முகத்திலே வாமிட் பண்றா. அந்த ஃபாதரும் நீ என்ன பண்ணாலும் சரி நான் மந்திரத்தை சொல்லி ஆவனா, அவரும் தொடச்சிட்டு மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவர் படிக்க படிக்க அந்த பெட்டே ஆடுது. அந்த குட்டி பொண்ணு அந்த பெட்டோட சேர்த்து தான் கட்டி போட்டிருப்பாங்க. இவளும் துடிச்சிட்டு இருக்காங்க, இருக்க எல்லா பொருளும் பறந்து போய் உடையுது. ஒரு கட்டத்துல கையில கட்டிட்டு இருந்த கயிறு கட் ஆயிடும். அந்த பொண்ணு மட்டும் அப்படி மெதுவா மேல பறக்கறா. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த மந்திரத்தை சொன்னதோ அந்த சாத்தானும் அடங்கிருது. அப்பதான் ஃபாதருக்கு அங்க இருக்க பசசு சாத்தானோட சிலை தெரியுது. இவரும் புரிஞ்சுக்கிறாரு அந்த சாத்தான் தான் இந்த பொண்ணு உடம்புல இருக்குன்னு. மூவி ஸ்டார்டிங்ல அங்க இருக்க ஊர் மக்கள் கிட்ட இந்த சாத்தானை பத்தி கேட்டிருப்பாரு. அவங்களும் சொல்லியிருப்பாங்க, இந்த சாத்தான் ஒருத்தரோட உடம்புல எடுத்துனா அதை கட்டுப்படுத்தவே முடியாது, அதை அழிக்கவும் முடியாத மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த பக்கத்துல ஹீரோ அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆச்சான்னு போய் பாத்துட்டு இருப்பான். அப்ப அவ ஹீரோட அம்மா மாதிரி பேசுறா. எல்லாமே உன்னாலதான், நீ சரியா பாத்துக்காம இருந்தனால தான் நான் செத்து போயிட்ட மாதிரி சொல்றா. ஹீரோ அதை கேட்டதும் கத்துறான். அந்த ஃபாதரும் வந்து அந்த சாத்தானும் கவனத்தை திருப்ப பாக்குது. நீ வெளியேறு, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அந்த ஃபாதர் தான் மந்திரத்தை சொல்றாரு. ஹீரோ கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப மேல சத்தத்தையே காணும். என்னாச்சுன்னு போய் பார்த்தா அங்க அந்த ஃபாதர் செத்து போயிருக்காரு. அந்த சாத்தான் தான் அவர் சாவடிச்சிருக்கும். ஹீரோவும் கோவத்துல அந்த சாத்தானையே போட்டு அடிக்கிறான். அப்ப அவளை விட்டுட்டு என் உடம்புல ஏறிக்கோன்னு சொல்றான். அந்த சாத்தானையும் உடம்புல ஏறிடுது. ஏறினதுக்கு அப்புறம் ஹீரோட கண்ணும் முகமும் மாறுது. அந்த ஹீரோ உடம்புல இருக்க சாத்தானும் அந்த குட்டி பொண்ணு அட்டாக் பண்ணலான்னு வருது. ஹீரோ எப்படியோ கண்ட்ரோலுக்கு வந்து அங்க இருக்க ஜனல எகிரி குடிச்சிடறான். அவள் ஹைட்ல இருந்து குதிச்சனால அங்கேயே செத்து போறான். ஏற்கனவே ஹீரோக்கு வாழணும்னு ஆசையே இல்ல. அந்த குட்டி பொண்ணை காப்பாததுக்காக இவன் உடம்புல அந்த சைத்தானை ஏத்தி அங்கிருந்து குதிச்சு சாவறான். இவன் உடம்புல அந்த சைத்தான் இருந்ததுனால அதுவும் அங்கேயே செத்து போகுது. அந்த குட்டி பொண்ணும் பழையபடி மாறிடுறா. ஹீரோயினி அவளோட குட்டி பொண்ணு அந்த வீட்டை காலி பண்ணிட்டு போயிடறாங்க. அதோட இந்த படமும் முடியுது. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.